Toilet. 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 இங்கு வீடு வாடகைக்கு விடப்படும். எப்பவாவது தான் நம்மள இருந்து ஒருத்தர் வந்து படம் எடுத்து நம்மளுக்கு தர்ற மாதிரி தோணும், அந்த மாதிரியான ஒரு படமாக இருந்தது இது. இந்த படத்தில் ரொம்ப இயல்பாக எல்லாருமே நடிச்சிருக்கிறாங்க. நடிச்சிருக்கிறாங்கிறத விட சும்மா வந்துட்டு போயிருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த படம் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு நிறைய விஷயம் பர்சனலாக கனெக்ட் ஆக முடிஞ்சது. மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை தருகிற ஒரு படம். இந்த படத்தை பற்றி ரொம்ப இது இருக்குது அப்படின்னு சொல்கிறது கூட என்னால் முடியல. அவ்வளோ எமோஷனாக கனெக்ட் ஆகிட்டேன் இந்த படத்தோட. மிகப்பெரிய நம்பிக்கை வாழ்க்கையில் தனியாக இருக்கிறவங்களுக்கும் தருது. அது மட்டும் இல்லாமல் சினிமாக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் தருது. சினிமாவுக்கு வெளியில் ஒரு பார்வையாளராக இருக்கிறவங்களுக்கும் தருகிற ஒரு படம். எப்போவுமே ஒரு குடும்பத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனைங்கிறது அவர்கள் இருக்கிற இடத்துக்கு தான் வரும். இடத்துக்கு வரும்பொழுது தான் அவங்களுக்கு உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைகளையும் வந்து சேர்ற மாதிரி இருக்கும். அந்த விஷயத்தை கையில் எடுத்ததுக்காகவும் அதை சரியான முறையிலையும் நியாயமான முறையிலையும் எந்த ஒரு ஃபேண்டஸியான எதுவும் இல்லாமல் நேரடியாக சொன்னதுக்கும் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மட்டும்னா ரொம்ப முக்கியமாக இந்த படத்தை நான் திரும்பி பார்க்கணும்னு நினைக்கிறது அந்த படத்தினுடைய சவுண்ட் டிசைனிங்காக. பிரமாதமான ஒரு சவுண்ட் டிசைனிங் இந்த படத்தில். மொத்தத்தில் மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை தருகிற ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நான் உறுதியாக சொல்லுவேன். டூலட் படம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. வாடகைக்கு வீடு தேடி அலைகிற எல்லாரையுமே வந்து நம்ம எல்லாரையுமே வந்து திரையில் பார்க்குற மாதிரியான ஒரு காட்சி மொழி அற்புதமாக இருக்குது. குழந்தைகளோட நாங்கள் வந்து சென்னை மாதிரியான நகரத்துக்கு வந்தப்போ கிட்டத்தட்ட நான் சென்னைக்கு வந்த மாதிரியான அந்த காலகட்டம் தான் இந்த படத்தில் காட்டப்பட காலகட்டம். என்னையே திரையில் பார்த்த மாதிரி இருக்குது. அவ்வளோ அனுபவங்கள் இருக்குது. படம் அற்புதமாக, காட்சி மொழி, திரைக்கதை எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. படம் சிறப்பாக இருக்குது. அனைவரும் திரையில் போய் பாருங்கள். ரொம்ப அற்புதமான முயற்சி. இயக்குனர் செல்லியனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். படம் வந்து ஒரு திரைப்பட மொழியோட ஒரு யதார்த்த தமிழ் சினிமாவில் அது ஒரு பெரிய பாய்ச்சல். இந்த சினிமா வந்து ஒரு பல வருடங்கள் நினைக்கப்படும். தமிழ் சினிமாவில் அது ஒரு மைல்கல்னு சொல்லலாம். திரைப்பட மொழியை நல்லா உள்வாங்கி படம் முழுக்க ஒரு புதிய அனுபவமாக இருக்கிறது டூலெட் படம். இதை வரவேற்க வேண்டிய மிக முக்கியமான திரைப்படம் இது. வணக்கம், என் பேர் அரவிந்தன். நான் ஒரு இதழியலாளர், எழுத்தாளர், மின்னம்பலம் .com உடைய எக்ஸிக்யூட்டிவ் எடிட்டராக இருக்கேன். நான் டூலெட் திரைப்படத்தை இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். இந்த படம்ன்றது வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு அனுபவத்தை கொடுத்த படம். ஒரு படம்ன்றது வந்து அதில் கதை முக்கியம் கிடையாது. அந்த படத்தில் என்ன கையாளுறாங்க அப்படின்றது முக்கியம் கிடையாது. அந்த கதையின் மூலமாக, அந்த கதைக்களத்தின் மூலமாக நடிப்பு எல்லாமே சேர்ந்து பார்வையாளருக்கு எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கொடுக்குது அப்படின்றது தான் ஒரு படத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு இலக்கிய படைப்புலேயும் கதை சுருக்கம் அல்லது வந்து கதைன்றது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது எவ்வளோ வேணால் நல்ல கதையாக இருக்கலாம், ஆனால் அது இல்லை அங்கே விஷயம். ஒரு அந்த ஒரு கதையானது ஒரு படைப்பாக ஒரு வாசகர் அல்லது பார்வையாளருடைய அனுபவமாக மாறுறதுக்கான ஒரு கலாபூர்வமான தன்மை அந்த படைப்பில் வந்து உருவாகணும். அது உருவானதான் அது ஒரு எழுத்துலேயும் சரி திரைப்படத்துலேயும் சரி அது ஒரு நல்ல படைப்பு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல படைப்பை பார்த்துட்டு வந்த ஒரு திருப்தி இப்போ இருக்குது. சென்னையில் இருக்கக்கூடிய வீட்டு வாடகை பிரச்சனை, குறிப்பாக வந்து அந்த தகவல் தொழில்நுட்பத்துறை வளர்ந்து வந்த அந்த காலகட்டத்தில் இருந்த பிரச்சனை, இன்னும் அதில் பல விஷயங்கள் வந்து தொடர்தான் செய்த அந்த பிரச்சனையில் ஒரு கீழ்மட்ட நடுத்தர வர்க்க குடும்பத்தின் சேர்ந்த மூன்று பேர் அவங்க படுகின்ற அவதியை மிக இயல்பாக, துல்லியமாக, கழிவிறக்கத்தை தூண்டும் விதத்தில் இல்லாமல் மிக யதார்த்தமாக அதை வந்து காட்சிப்படுத்தியிருக்காரு. கதையினுடைய நகர்வு, காட்சிகள், ஒலி அமைப்பு, உரையாடல்கள், அவங்க மூணு பேருக்கும் வரக்கூடிய பல்வேறு அனுபவங்கள். ஒரு நாள் வீடு கிடைக்கும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேர்மறையான ஒரு பதில், இன்னொரு நாள் கிடைக்கக்கூடிய எதிர்மறையான பதில், ஒரு வீடு கிட்ட வரும்போது அது தட்டி போகக்கூடிய விதம். இந்த படம் வந்து ஒரு அவங்களுக்கு வீடு கிடைக்காம முடியும் அப்படின்றத வந்து யூகிக்க முடியுது. ஆனால் அது முக்கியம் இல்லை, நம்ம யூகிக்கிறோமா இல்லையா அப்படின்றது. ஏன்னா பல விதமான சாத்தியங்கள், அதுவும் ஒரு சாத்தியம். அந்த யூகிச்சிட்டேன் அப்படின்றது இல்லை இந்த படத்தை, இந்த படத்தை பற்றின ஒரு பார்வையில் முக்கியமான விஷயம் அது இல்லை. அந்த முடிவை இந்த படம் வந்து எப்படி கண்டடையுது, எப்படி வந்து அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போகுது, கொண்டு போய் நிற்கும்போது நம்மளால் அந்த இடத்துல நான் இந்த இடத்துல நிஜமாகவே வந்து நிற்கிறேன் அப்படின்னு நம்மளை அதை உணர வைக்கதா அப்படின்றது முக்கியம். அப்படி பார்க்கும்போது இந்த படம் வந்து நம்மளை வந்து முழுமையான ஒரு நம்பகத்தன்மையோட அந்த அனுபவத்தை நம்மளோட அனுபவமாக மாற்றுது. ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களில் ஒரு ஷாட் கூட, ஒரு ஃப்ரேம் கூட வந்து வீணானது அல்லது வந்து இது ஓகே பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி இல்லை. ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காரு. அவங்களுக்குள்ள வரக்கூடிய சண்டை, சமாதானம்,
பணத்தை பார்த்தவொடனே அந்த அம்மா கோபமாக இருக்கும்போது பணத்தை பார்த்தது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மலர்ச்சி வரும். அது ரொம்ப ரொம்ப துல்லியமான ரொம்ப யதார்த்தமான ஒரு எதிர்வினை அது. ஏன்னா பணன்றது அவ்வளவு முக்கியமான விஷயமா இருக்குது. அதுவும் வந்து ஒரு சீரான வருமானம் இல்லாத ஒரு வீட்டில் வந்து திடீர்னு பணம் வர்றதுன்றது அவ்வளோ பெரிய விஷயம். அந்த அவ்வளோ பெரிய விஷயன்றது அந்த ஒரு சின்ன புன்னகையில் அதை வெளிப்படுத்துறது. ஸோ இயக்குனர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் மிக 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 யதார்த்தமாக மிக துல்லியமாக அதை உருவகித்து அதை வந்து காட்சிப்படுத்தியிருக்காரு. அதை வந்து நல்ல உள்வாங்கிய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. அதில் இயற்கையான பாட்டு இல்லை, இசை இல்லை, இயற்கையான ஒலி அமைப்போட இந்த படத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே நம்ம பக்கத்து வீட்டில் நம்ம நேராக ஒரு விஷயத்தை பார்த்துட்டு வந்த மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுது. அந்த அனுபவம் நம்மளோட அனுபவமாக மாறுது. அது வந்து இந்த படத்தினுடைய கலாபூர்வமான வெற்றி. இப்படிப்பட்ட ஒரு படம் தமிழில் நம்ம உலகத்தரமான படங்கள் மிக 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 சில தான் வந்திருக்கு. அந்த மிகச்சில படங்களில் கிட்டத்தட்ட முதன்மையான இடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு படத்தை தந்திருக்கும் என்னுடைய நண்பர் ஒளிப்பதிவாளர் இயக்குனர் செழியனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.